மரங்களை போன்றவர்கள். இதை வெறும் வார்த்தையில் மட்டுமல்லாமல் நாம் வாழ்க்கையிலும் பயன்படுத்த வேண்டும். பூவை போல் பாதுகாக்க வேண்டிய பெண்களுக்கு எதிராக இன்று பல்வேறு பாலியல் துஷ்பிரயோகங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதிலும் வேலை தளங்களில் இது மேலோங்கி காணப்படுகின்றன. புதிய வேலைகளை பெற்று தருகிறேன் மற்றும் வேலையில் பணி உயர்வு செய்து தருகிறேன், சம்பளத்தை உயர்த்தி தருகிறேன் என்றெல்லாம் ஆசை காட்டி பெண்களிடம் பாலியல் லஞ்சம் கோருகின்றார்கள். லஞ்சம் என்றாலே அது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். அதிலும் பாலியல் லஞ்சம் என்பது கருவோடு வேரறுக்கப்பட வேண்டிய ஒன்றாக காணப்படுகின்றது. இத்தகைய தீய செயல்களில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிரான பல்வேறு சட்டத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. ஆகவே உங்களுக்கு தெரிந்தவர்களோ உங்கள் அயலவர்களோ இவ்வாறு பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக அருகில் உள்ள போலீசாருக்கு தெரிவிப்பதன் மூலம் அத்தகைய தீய செயல்களில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக சட்டம் கண்டிப்பாக பாயும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆகவே பெண்களை பாதுகாக்க வேண்டியதும் அவர்கள் பாலியல் துஷ்பிரயோகங்களிலிருந்து அவர்களை விடுபட செய்ய வேண்டியதும் நமது கடமையாகும். ஆகவே நமது கடமையை நாம் சரியாக செய்வோமாக.